ஹாய் வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்பி யூடியூப் சேனல். இந்தியாவுடைய தேச தந்தைன்னு அழைக்கப்படுற மகாத்மா காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியாத 11 சுவாரஸ்யமான விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அக்டோபர் 2, ஸோ காந்தியோட பிறந்தினம். அவருக்காக வந்து இந்த வீடியோ நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எம்எஸ்பி யூடியூப் சேனலுக்கு புதியவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உண்மையான பேர், அதாவது மகாத்மா காந்தி நம்ம அழைச்சிருப்போம், அவரோட உண்மையான பேர் வந்து மோகன்தாஸ் காந்தி. இப்போ எப்படி மகாத்மா காந்தின்னு வந்தீங்கன்னா, மகாத்மாங்கிறது ஒரு கிரேட் சோலை வந்து குறிப்பிடப்பட்ட வார்த்தையாக தான் அந்த டைமில் ஹரதப்பட்டிக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக 1999 பிரஞ்சீவன் மேத்தாங்கிறவர் ஒரு கடிதம் எழுதுறாரு மகாத்மா காந்திக்கு, ஒரு லெட்டரில். அந்த கடிதத்தில் மகாத்மா காந்தின்னு ஃபஸ்ட்டாக குறிப்பிடப்பட்டதாக இருக்குது. ரெண்டாவது மகாத்மா காந்தியை பற்றிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து 13 வந்து வெட்டிங் பண்ணுறாரு. அதாவது 14 கஸ்தூரிபாயை வந்துட்டு அவர் வெட்டிங் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட அந்த டைமில் வெட்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாடுறது, புது உடுப்பு போடுறது, நல்ல ஸ்வீட் சாப்பிட்றது, ரிலேட்டிவ்ஸ் விளாடுறது. ஸோ இதுதான் கல்யாணம்னு அவர் நினச்சிட்டு இருந்தாராம். 16 மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஃபாதராக மாறுறாரு. ஆனால் அந்த டைம் பிறந்த புள்ள வந்து கூட 4 நிலைத்திரிகளை. மகாத்மா காந்திக்கு 4 குழந்தைகள் இருந்ததாக கூறப்படுது. மகாத்மா காந்தி வந்துட்டு 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து லண்டனுக்கு போன டைம் தான் இந்த ஜாக் த ரிப்பர்ங்கிற ஒரு சீரியல் கொலை கேஸ் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட டைம் தான் மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டாக லண்டனுக்கு போகிறார். மகாத்மா காந்தி வந்து லண்டனுக்கு போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1888. இவர் வந்துட்டு அங்கே போயிட்டு டான்ஸிங் கிளப்லலாம் ஜாயின் ஆகியிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. மகாத்மா காந்தி நீங்கள் நோமில் தான் பார்த்தீங்க, பட் தலைவன் டான்ஸிங் கிளப்லாம் ஜாயின் ஆகி பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக வேண்டி லண்டன் போயிருந்தார். 4வது என்ன பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தினாலே அவர் நிறைய ஸ்பீச் பண்ணுவார், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு யோசிச்சுப்போம். பட் மகாத்மா காந்திக்கு ஸ்டேஜில் ஏறி கதைக்கிறா அப்படின்னா ரொம்பவே பயம். இது எந்த அளவுக்கு அவர் இருக்குன்னா, அவர் லண்டனில் இருக்கும்போது வெஜிடேரியன் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டியில் வந்து ஜாயின் ஆகியிருந்தார். அப்போது அங்கே ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்டில் கலந்து கொண்ட மகாத்மா காந்தியால் 1/2 த டிபேட்டுக்கு மேலே கதைக்க முடியல. மகாத்மா காந்தி இருந்த ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது கதைக்கிறதா இருந்தாலும் அதை நோட் பண்ணி அதை எழுதி வச்சு அதை பார்த்தாங்க கதைப்பார். அப்படி எழுதி வச்சு பார்த்து கதைக்கும் போது மகாத்மா காந்தி 1/2 மேலே கதைக்க முடியல. வேறொரு ஆள் வந்து மொத்தம் மிச்சத்தை கதைச்சு முடித்தாங்களாம். இல்லை, இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, மகாத்மா காந்தி வந்து பாரிஸ்டர் தான் படிக்க போயிருந்தார். பாரிஸ்டர்னா லோயர், வழக்கறிஞராக போயிருந்தார். ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய வழக்கறிஞருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறது மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட வழக்கில் இவரால் வந்துட்டு அந்த விக்டீமை வந்துட்டு க்ளோஸ் இது பண்ணவே முடியலை. ஸோ க்ளோஸ் எக்ஸாமினேஷன் பண்ணவே முடியாததால் இவர் வந்துட்டு நோமலை கிவ் அப் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா அவர் ஃபஸ்ட் கேஸுக்கு வாங்கின காசையும் ரீபேக் பண்ண முடியும் நிலைமை வந்திக்கு. 5வது பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து இந்தியாவுடைய தேச தந்தை அழைக்கப்படுறாரு. அதே நேரத்தில் அவர் வந்துட்டு இந்தியாவில் மிகப்பெரிய தரமான சம்பவங்கள் நிறைய பண்ணிக்கார். ஆனால் இவர் இந்தியாவில் மட்டுமில்லை, சவுத் ஆஃப்ரிக்காவிலேயே மிகப்பெரிய அளவில் இனவெறி கொண்ட பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திக்கார். இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்தாலும் இவரால் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணிக்க முடியல. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேசிசம். ஸோ இதனால் இவர் மிகப்பெரிய ஒரு புரட்சி அமைப்பு அங்கே உருவாக்கி அங்கே மிகப்பெரிய அளவு போராட்டம் நடத்தினார். 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து பிரிட்டிஷ் அம்பையாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கேட்க ஷொக்காக இருக்கல. உண்மையாக மகாத்மா காந்தி வந்துட்டு பிரிட்டிஷ் அம்பையாருக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு. போரே வார்ங்கிற 1899 தொடக்கம், 1992 நடந்த வாரில் மகாத்மா காந்தி வந்துட்டு பல இன்டீரியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி முதலுதவி படை உருவாக்கினாங்க. அதாவது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது வீரர்கள் அடிபட்டாங்களா, அவங்களுக்கு டக்குன்னு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு முதலுதவி பண்ணக்கூடிய ஒரு படை தான் சாரணிய படைமாங்க. அந்த படையை வந்துட்டு மகாத்மா காந்தி உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் ஒரு பிரிட்டிஷ் பிரஜையாக என்னுடைய உரிமையை கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னா, அதே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அந்த போராடுற இராணுவத்துக்கு வந்து நான் வந்து உதவு பண்ணுறதுக்கும் முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன பிரிட்டிஷ் பிரஜைன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், மகாத்மா காந்தி பிறந்த டைம் மொத்த இந்தியாவுமே ஆட்சி செஞ்சது வந்து பிரிட்டிஷ் தான். அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் பட்டு இந்தியா எங்களோட நாடே உருவானிக்கு. ஸோ அவர் பிறக்கும்போது பிரிட்டிஷ் பிரஜை தான் பிறந்திருப்பார். ஸோ இது பெரிய விஷயமே இல்லை.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்துட்டு அவருடைய கட்டம் அதாவது உடையை வந்துட்டு மிக தெளிவான முறையில் கட்டமைச்சார். அதாவது அவர் உடையும் வந்து அரசியலை பேசும் அப்படிம்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு சொல்லணும்னா அம்பேத்கர் கோட்போட்டத்துக்கும் அரசியல் காரணம் இருக்கு, மகாத்மா காந்தி கதராடை அணிந்ததுக்கும் அரசியல் காரணம் இருக்குமாங்க. மகாத்மா காந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னா கதராடை அணிந்தது மூலமாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய துணிகளை வந்து எதிர்த்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவர் வந்துட்டு கதராடை அணிஞ்சு அவருடைய கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகாக வந்து இது பண்ணார், கிரியேட் பண்ணார். ஸோ எட்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய்ங்கிற மிகப்பெரிய ரஷ்யன் நாவலிஸ்டோட மகாத்மா காந்தி வந்துட்டு ஃப்ரெண்ட் இருந்தார். யார் டால்ஸ்டாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய புக் அந்த உலகத்தின் மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய புக்கான த வா அண்ட் த பீஸுங்கிற புக் எழுதினவர். இவர் வந்து இவருக்கு காந்தி வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு 1909 ஒரு லெட்டர் எழுதாரு, எனக்கு வந்து அஹிம்சையை பற்றி அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு லெட்டர்லாம். ரெண்டு பேருக்கு முடியல மிகப்பெரிய அளவுக்கு கடித போக்குவரத்து வந்து இருந்திருக்கு. பட் என் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய்ஸோட கடைசி கடிதம் வந்து மகாத்மா காந்திக்கு எழுதின கடிதம் தான் நம்பப்படுது. ஸோ 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து 1931 வந்துட்டு இந்தியாவில் வந்து மிக இந்த இந்தியாவில் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிறதுக்காக வேண்டி மறுபடியும் லண்டனுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ 3 தங்கியிருக்க வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்காங்க. அப்போது லண்டன் கவர்மெண்ட் வந்து அவர் தங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவிலான ஹோட்டல் ஒன்றை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஹோட்டலை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சாதாரண ஏழை மக்கள் தங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு மகாத்மா காந்தி வந்துட்டு தங்கி அங்கே இருக்கிற மக்களோட அன்யுன்யமாக பேசி ஹாப்பியாக இருந்தார் சொல்லப்படுது. ஸோ 10வது விஷயம், எனக்கு இந்த விஷயம் அதிகமாக ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, மகாத்மா காந்திக்கு நோபல் கிஃப்ட் கிடைக்கல, அதாவது பீஸுக்கான நோபல் கிஃப்ட் வந்து மகாத்மா காந்திக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மகாத்மா காந்தி வந்து நோபல் கிஃப்ட் அந்த நோபல் ப்ரைஸுக்கு வந்துட்டு நாமினேட் ஆனது 1937. இல்லை என்ன ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா அங்கே வந்து ஜட்ஜஸ்மாக இருக்குது, மகாத்மா காந்தி வந்துட்டு வொய்லன்ஸுக்கு எதிராக இருக்கார், பட் அவரை தேசியவாத கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க நிறைய வொய்லன்ஸில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதால 1937 ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி 1947 அவர் வந்துட்டு நாமினேட் பண்ணப்பட்டார், பட் இதே காரணத்துக்காக வேண்டி அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். என் 48 மகாத்மா காந்தி இறந்துட்டார். என் 11வது கருத்து என்னன்னா மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது ஒரு ஹிந்து தான். ஸோ ஹிந்துக்களின் தலைவனை அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா வந்து இஸ்லாமிக்கு பெரிய லீடராக பார்க்கப்பட்டார். அதே மாதிரி ஹிந்துக்களின் தலைவராக மகாத்மா காந்தி பார்க்கப்பட்டார். பட் அந்த மகாத்மா காந்தியை அவருடைய தேசியவாத கொள்கைகளில் இருந்த ஒரு ஆள் வந்து அதாவது கோச்சேங்கிற வந்து 1948 ஜனவரி 30 ஷூட் பண்ணி கொலை செஞ்சார். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக நோபல் கிஃப்ட் கிடைக்கலங்கிறது எனக்கு புதிய தகவலாக இருந்துச்சு. இந்த 11 இதுலேயும் உங்களுக்கு எது புதுசாக இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஏதாவது டாப்பிக்கில் கதைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய் பாய், சி யூ, திஸ் இஸ் ஃபார் எம்எஸ், பாய்.